ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில், அதாவது தீபாவளி திருநாள் என்று ஆயுள் ஸ்நானம், அதாவது எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது எந்த அளவுக்கு நன்மை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக தீபாவளி திருநாள் என்று சாதாரணமாக உள்ள அனைவருமே கண்டிப்பாக எண்ணெய் குளியல், அதாவது ஆயில் ஸ்நானம் எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டுள்ள சத்தியமான விதி. மற்ற நாட்களை விட, மற்ற மாதங்களை விட, மற்ற வாரங்களை விட ஏன் தீபாவளி திருநாள் என்று கண்டிப்பாக ஆயுள் ஸ்நானம் செய்யணும் அப்படிங்கிற விதியை சாஸ்திரம் நமக்கு சாஸ்தாங்கமாக சொல்லி வச்சுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற நாளில் நீங்கள் வந்து ஆயில் எடுத்து, அதாவது எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத மருத்துவம் சொல்லுதுங்க. கண்டிப்பாக உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கிடைக்கக்கூடிய, இதமான ஒரு சூடு தணியக்கூடிய, அது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை உடம்பில் வந்து ஓரளவு பொலிவு கிடைக்கக்கூடிய, தொடர்ந்து ஆயுள் ஸ்நானம் வார வாரம் எடுத்துக்கும் போது, எண்ணி 7 நாட்களுக்கு ஒரு முறை ஆயுள் ஸ்நானம் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடம்பில் சீரான உஷ்ணம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மை. இருந்தாலும் விசேஷ நாளாக இருக்கக்கூடிய தீபாவளி திருநாள் என்று அதே ஆயுள் ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த தீபாவளி என்று உங்களுடைய தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயில் வந்து மற்ற நாள்களில் எண்ணெய் தேய்க்கும் போது அது நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய், தீபாவளி என்று நீங்கள் இதே எண்ணெயை தேய்க்கும் பொழுது அது நல்லெண்ணெயாக இருந்தாலும், அதே சமயம் தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும், விளக்கெண்ணெயாக இருந்தாலும், அந்த எண்ணெயில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதே மாதிரி மற்ற நாட்களில் நீங்கள் தலைக்கு குளிக்கும் பொழுது அது வந்து ஜலமாக இருந்துகிட்ருக்கும், அதாவது தண்ணீர் ஊற்றி நம்ம வந்து உடம்புக்கு வந்து குளியல் எடுத்துக்கிறோம். அதுவே தீபாவளி திருநாள் என்று நீங்கள் எண்ணெய் ஆயுள் ஸ்நானம் பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் குளியல் எடுக்கும் பொழுது அந்த தண்ணீர் வந்து கங்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய அதாவது கங்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய புனித நீராக மாறுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அதனால் தீபாவளி திருநாள் என்று கண்டிப்பாக ஆயுள் ஸ்நானம் எடுத்துக்கலாங்க. தீபாவளி திருநாள் என்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மாதிரியான ஆயுள் ஸ்நானம் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உடல் ரீதியாக உஷ்ணம் தவிர்க்கப்படுமே தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் ஏறுக்கு மாறான நிகழ்வுகள் நடைபெறாது. ரெண்டாவது, இந்த சளி பிடிக்கிறது, ஜலதோஷம் பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய உடம்பு போகாது, பாதிக்காது. அதே மாதிரி தீபாவளி என்று வெதுவெதுப்பான நீரில் நீங்கள் குளிக்கும் பொழுது, குளிக்கக்கூடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாகவே நீங்கள் இந்த மாதிரியான ஆயுள் ஸ்நானம் எடுத்துக்கிட்டு குளியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அற்புதமான நிகழ்வுகளை, அதாவது உடம்பில் குளிர்ச்சி சரியாக இருந்துகிட்ருக்குது, உடம்பில் உஷ்ணம் தணியுது அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய உடம்பில், உங்களுடைய மனசில் வந்து ஒரு இனம் புரியாத தைரியம், அதாவது மனோ தைரியமும் மங்காத ஒரு பொழிவும், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நோயினுடைய சம்பந்தப்பட்ட வகையில் ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியமும், அப்படி தீர்வு கிடைக்காமல் இருந்தால் கூட தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அமையக்கூடிய அமைப்பு இந்த தீபாவளி திருநாள் என்று ஆயுள் ஸ்நானத்துக்கு உண்டான சிறப்பு. அப்படி அந்த மாதிரியான சிறப்புகளை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியவான்கள் அனைவரும் அடைய வேண்டும், அந்த சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தீபாவளி திருநாளுக்கான இந்த உங்களுடைய தீபாவளி திருநாளுக்கான தெய்வங்களையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நான் மனதார மண்டியிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. எது எப்படி இருந்தாலும் தீபாவளி திருநாள் என்று உங்களுக்கு நல்லதே நடக்கணும், நன்மையே கிடைக்கணும், நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.